கரெக்டா பேசினா கரெக்டா இருக்கும், இல்லனா வேற மாதிரி ஆயிடும். வேற மாதிரி வேற மாதிரி. If you are bad, I am your dad. Hi viewers, நான் ரவின். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு உல்டாவான ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போறோம். கண்டிப்பாவே இது உங்களுக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். இவ்வளவு நாள் ட்ரோல் அடிக்கிறது, மிமிக்ரி பண்றது, ஆக்டிங் வீடியோ கூட நிறைய பார்த்துருப்பீங்க. சாங் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. நான் நிறைய வந்து சாங் எழுதுவேன், பாடுவேன், பாடியிருக்கேன் நிறைய. நான் அதோட லிங்க்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அப்படி பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா போய் பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சாங் வந்து நான் எழுதியிருக்கேன், இன்னொரு சாங்கோட மெட்டு அதாவது அந்த உல்டாவை தான் மாற்றி எழுதியிருக்கேன். தமிழில் ஏன்டா சாமி ஃபோட்டோ வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வரும். அதுக்கான விளக்கம் வந்து உள்ள வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அந்த சாங்கை வந்து நார்மலாக சொல்லாமல் அது ஒரு கான்செப்டாக மேக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை வந்து சொல்லி புரிய வச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? சாங் வந்து என்ன மாதிரி சாங்னா ஒரு லவ் ஃபெயிலியர் சாங். ஓகேவா? என்ன கண்டென்ட்டு அப்படி அந்த ஸ்கிரிப்ட் இருக்குல்ல அதை சொல்லுவோம். ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், செம்ம ட்ரூ லவ், செம்மையாக லவ் பண்ணுறான். திடீர்னு என்ன ஆயிடுது, ஒரு சண்டை வந்து அவங்க பிரேக்கப் ஆயிடுது. செம்ம லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, சண்டை வந்து பிரேக்கப் ஆயிடுது, பேசிக்கிறதே கிடையாது. அந்த பையனுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லிட்டா, இனிமேட்டு உன்ட்ட பேச மாட்டேன், நான் உன்னை பிளாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் எல்லாத்திலும் பிளாக் பண்ணிட்டேன். அவனால் பேசவே முடியல. இதெல்லாம் எப்போ நடந்தது அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை நடக்குது. அப்போ என்னாச்சு, அந்த பையனோட அம்மா வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. அப்போ டிவியில் என்ன பாட்டு ஓடுது அப்படின்னு சொன்னால் ஒரு மாரியம்மன் பாட்டு ஓடுது. அந்த பாட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். கேட்காதவங்களுக்காக நான் லிரிக்க சொல்கிறேன், அந்த விஷயத்த கேளுங்க. புரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா, மறைச்சி பார்க்காத பாளையத்து அம்மா, எம்மா கண்ண கண்ண உருட்டாத கருமாரி அம்மா, பத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா, அவ ஆக்கி வச்ச சோத்த நீ மூக்கு முட்டை பிடிச்ச, அவ ஊத்தி வச்ச கூல உன் நாக்கு ருசிய குடிச்ச, அடி சங்கரியே பைரவியே சட்டுன்னு வரத்தான் எங்கிறியே, பாறேண்டி பாறே அவ தவிப்பத, மனமாறே கொஞ்சம் மாறே நீ கொதிப்பத, முரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா, மறைச்சி பார்க்காத பாளையத்து அம்மா, அம்மா கண்ண கண்ண உருட்டாத கருமாரி அம்மா, பத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா. அடுத்த பீட் ஒன்று வரும்ல, அந்த பீட் என்னன்னா, வேப்பில இடுப்புல சுத்தி எம்மா இடுப்பை சுத்தி. பாட்டை வந்து நீங்க இது பண்ணாம கேளுங்க, அப்பதான் அந்த மெட்டுக்கு வந்து அங்க வந்து என்னவா உள்டா இருக்கு அப்படின்னு சொல்லும் தெரியும். ஓகேவா? வேண்டி வேண்டி கோவிலை சுத்தி, உன் கோவிலை சுத்தி, கன்னத்துல அழகுல குத்தி அம்மா அழகு குத்தி, பால் குடங்கள் எடுத்து அந்த பாலைக்கு முகத்தை பாரு பாரு எம்மாடி, முட்டைப்பாலம் உனக்கு தந்தா சுட்ட மீன் பாட்டை இழைச்சா, கட்டு கழுத்தி தாலிய நீ கவு கெட்டு நிக்கிறிய எம்மா, பத்து நீங்க விரதத்துக்கு சத்தி ஒண்ணு இருக்குதுன்னா, பெத்தவளை மனம் இறங்கு பாசத்துக்குள் நீ அடங்கு, அம்மா கடல்லையே கொதிச்சு புட்டா சூடா தண்ணீர், அது காளி நீ மீராட்சியா மறைமா, அம்மா கற்பூர தீபத்து கைவிளக்கு போட்ட அந்த கற்பரசி வாழ்வை எண்ணி பாரம்மா, அடி பெண்ணிடம்தான் அது என்று உன்னிடம்தான், வேண்டுவது உன்னிடம்தான், அடி சத்தியம் பண்ணு சத்தியம் பண்ணு, பக்தரை காக்க என்னிடம் வந்து சத்தியம் பண்ணு, இப்படிங்கிறதான் அந்த சாங். ஓகேவா? அந்த பாட்டு வந்து அவங்க வீட்டில் ஓடிட்டு இருக்கு, அந்த பையன் வீட்டில் டிவியில் ஓடிட்டு இருக்கு. ஆனால் நம்ம பையனுக்கு வந்து உல்ட்டாவா அந்த பாட்டு எப்படி மாறுது, அவன் லைஃபுக்கு தகுந்த மாதிரி எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம எழுதின லிரிக் என்ன அப்படின்னு சொன்னா, முரண்டே பிடிக்காதன்னு ஆரம்பிக்குது, நம்ம இதில் லவ் பண்றான், ஃபெயிலியர் ஆயிடுச்சுல, சேடு சாங். அது எப்படி மாறுதுன்னா, லவ் பண்ணு நண்டா நானும் ஒரு பொண்ணு, வேணாம் சொல்லி புட்டு கொடுத்துட்டாடா பண்ண, லவ் யூ லவ் யூன்னு நான் ஆயிரந்த தடவை சொன்னேன், ஏண்டி நீயும் என்ன பேசாம தான் கொன்ன, நீ அனுப்புன மெசேஜ நான் அசத்தீர படிச்சேன், நீ வச்ச டிபி எல்லாம் நான் எனக்குன்னு தான் நினைச்சேன், காதலியே தேவதையே லவ் யூன்னு சொல்லாம கொள்ளுறியே, கேளே நீ கேளே நான் பாடுறத, கொஞ்சம் மாற நீ மாற ஹர்ட் பண்றத. அடுத்த பீட் என்ன வந்துச்சுங்க, வேப்பிலையை இடுப்புல சுத்தி, அப்படியே உல்டாவா நம்ம சாங்குள்ள வந்தோம்னா, எஃபியில் மெசேஜும் அனுப்பி எம்மா மெசேஜ் அனுப்பி, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸும் வச்சு எம்மா ஸ்டேட்டஸும் வச்சு, கண்ணுக்குள்ள உன்னையும் நினைச்சி எம்மா உன்ன நினைச்சி, தினம் தினம் உன்னை பார்க்க ஓடி 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 வந்தேன் நான் தாண்டி. ஓகேவா? அடுத்த லைன், அனுப்பின மெசேஜை எல்லாம் உடனே படிச்சு புட்ட, பதிலே சொல்லாம நீ பிளாக்கும் பண்ணிட்டியே எம்மா, ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள சுத்துனே என்ன, லூசு பையன் போலாவும் பின்னால சுத்த வச்சியே எம்மா, ஒரு வாட்டி பேசியிருந்தா உனக்காக வாழ்ந்திருப்பேன், பதிலே எதுவும் பேசாமலே போனியம்மா, எம்மா ஒன் சைடா இருந்தலவ டபுள் சைடா ஆக்காம தாட்டாவ காட்டி புட்டு போனியம்மா,
உன்னிடம்தான், எந்த நெஞ்சு உன்னிடம்தான், கேட்பதுவும் காதலைத்தான், டக்குன்னு சொல்லு டக்குன்னு சொல்லு, என்கிட்ட வந்து உன் காதலைத்தான் டக்குன்னு சொல்லு. மறுபடியும் அதே பிட்டு, முரண்டு பிடிக்காத லவ் பண்ணணும்டா. இந்த சாங் வந்துட்டு நான் அந்த லவ் சேடான ஒரு பையனுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு ரொம்ப மனசு உருகி அந்த பையனுக்காக எழுதின பாட்டு. இந்த பாட்டை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில, நான் எழுதினேன் நம்ம வியூவர்ஸ்கிட்ட பாடி காமிச்சிட்டேன். லிரிக் எப்படி இருக்குது இந்த சாங் வந்து, மேலும் இதை வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு சாங் ஆல்பம் சாங்காக பண்ணலாமா அப்படின்னு கேட்க, இது பண்ணுறதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் தான் நமக்கு வந்து தேவைப்படுது. கண்டிப்பாகவே பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இன்னொரு ஹாஃப் வந்து நம்ம வீடியோ போடலாமா, எல்லாமே நீங்கள் தான் சொன்னால் தான், அடுத்து அதை வச்சு தான் எங்களால் எதுவுமே பண்ண முடியும். அந்த சாமி பாட்டை மாற்றினது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு வந்து பிடிச்சிருக்கு சத்தியமாக. நான் காலையில் இந்த பாட்டு நான் கேட்டேன், அதனால் அப்படியே எழுதினேன். இது இப்படி வந்துருச்சு, இந்தளவுக்கு வந்து நின்றுச்சு. சாங் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்டான ஒரு கண்டென்ட்டோட அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நண்பன் பாய், டேக் கேர்.